ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 21st February to 27th February வீக்லி ஷெட்யூலை தான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணுற ஷெட்யூல் அண்ட் ஷார்ட் நோட்ஸ் வந்து உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க, இந்த வாரத்துக்கான என்னோடய ஷெட்யூல் என்னங்கிறத உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஆக்சுவலாக எப்பொழுதும் என்னோடய ஷெட்யூலில் பார்த்தீங்கன்னா என்ன சப்ஜெக்ட் படிக்க போகிறேன், என்ன லெசன் படிக்க போகிறேன், அந்த மாதிரி மட்டும்தான் நான் வந்து ஷெட்யூல் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிகிட்ருந்தேன். பட் இந்த வாரத்துலேருந்து நான் எப்படி பிளான் பண்ணியிருக்கேன்னா, மண்டே அன்னைக்கு என்ன சப்ஜெக்ட் படிக்கணும், டியூஸ்டே அன்னைக்கு என்ன சப்ஜெக்ட் படிக்கணும், அந்த மாதிரி இண்டிவிஜுவலாக என்னென்னக்கு என்னென்ன சப்ஜெக்ட் படிக்கணுங்கிறதே உங்களுக்கு நான் வந்து ஷெட்யூலாக ப்ரொவைட் பண்ணுறேன். அப்படியே உங்களுக்கு நான் கொடுக்கும்போது உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும், ஒரு கன்ஃபியூஸ் ஆன நிலை வராது. நான் அப்படியே சும்மா ஜென்ரலாக கொடுத்துட்டேன்னா உங்களுக்கு என்னென்னக்கு என்ன படிக்கிறதுங்கிறது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க. ஸோ அதனால் நான் இப்படி செப்பரேட் பண்ணி கொடுத்துருக்கேன். வீடியோ வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக என்னோடய ஷெட்யூலில் நீங்களும் ஃபாலோ பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கிறேன். வாங்க, இந்த வாரம் நான் என்ன படிக்க போகிறேங்கிறத ஃபஸ்ட்டு ஜென்ரலாக சொல்லிடுறேன். கண்டிப்பாக தமிழ் இருக்கும். தமிழை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் நான் படிக்க போகிறது 10th தமிழ் தான் ஃபஸ்ட்டு நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஏன்னா அதிகமாக கொஷின்ஸ் கேட்கக்கூடிய ஸ்டாண்டர்ட்னு பார்த்தீங்கன்னா 9th and 10th தான். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு கவனம் செலுத்த வேண்டியது இந்த ரெண்டு ஸ்டாண்டர்டுக்கு படிச்சுட்டு அதுக்கப்புறம் 6th, 7th, 8th இதை மூணத்தையும் சேர்த்து கூட படிச்சிடலாம். ஏன்னா அது கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். 9th and 10th தான் கொஞ்சம் கஷ்டமான லெசன்ஸ்லாம் இருக்கும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு வந்து நம்ம கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியது இந்த ரெண்டு ஸ்டாண்டர்ட் கான்சன்ட்ரேட் பண்ணுவோம். ஏன் நான் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கடைசியாக படிக்கலாம்னு வச்சுருந்தா நமக்கு எக்ஸாம் டேட்டு நெருங்க நெருங்க நமக்கு ஒரு ஃபியர் வந்துடும். கண்டிப்பாக நம்மளால் கான்சன்ட்ரேட் பண்ணி படிக்க முடியாது, படிக்க முடியுமா முடியாதாங்கிற ஒரு கன்ஃபியூஸ் ஸ்டேட்டுக்கு நம்ம வந்துடும். ஸோ அதனால் கொஞ்சம் கஷ்டமான டாபிக்ஸ்லாம் இப்போலேருந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டு ஈஸியாக உள்ள ஸ்டாண்டர்ட் எல்லாம் பின்னாடி படிக்கும் போது நமக்கு கொஞ்சம் படித்ததுக்கான ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் லெவல் இன்க்ரீஸ் ஆகும். அந்த ஒரு ரீசனுக்காக தான் நான் சொல்கிறது ஃபஸ்ட்டு 10th எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ரிவர்ஸில் நம்ம போகலாம். 9th and 10th ஃபுல்லாக தரோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 6, 7, 8 இந்த மூணு ஸ்டாண்டர்டை நம்ம படிச்சுட்டா நமக்கு ஈஸியாகவே இருக்கும். இன்னொரு விஷயம், நீங்கள் 9th and 10th படிக்கும் போது கஷ்டமாக ஃபீல் பண்ணுறீங்கன்னா எந்தெந்த டாபிக்ஸ் உங்களுக்கு மறக்கக்கூடியதாக தோணுதோ அது அப்படியே என்ன பண்ணுங்கள், ரஃப்பாக உங்களுக்கு புரிகிற மாதிரி நீங்கள் நோட்ஸ் எடுங்க. நோட்ஸ் எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் ரிவிஷன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா லாஸ்ட் மினிட்ல நம்ம புக்கை திருப்பிட்டு இருக்கிறதுக்கு நமக்கு கண்டிப்பாக டைம் இருக்காது. ஷார்ட் நோட்டில் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா ரிவிஷன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும், டைம் சேவ் பண்ணலாம். இந்த ஒரு ரீசனுக்காக தான் ரிப்பீட்டடாக சொல்கிறது, நோட்ஸ் எடுத்து பழகிக்கோங்க. தமிழ் ஓகேவா? தமிழில் வந்து டோட்டலாக 9 lessons இருக்குது. டெய்லியும் 1 lesson, அதாவது மண்டே டு சண்டே வரைக்கும் ஒரு நாளைக்கு 1 lesson மட்டும்தான். ஸோ இந்த வாரம் பார்த்தீங்கன்னா 7 lessons கம்ப்ளீட் ஆகிடும். பேலன்ஸ் உள்ள 2 lessons அடுத்த வாரம் ஷெட்யூலில் நான் ஆட் பண்ணிவிடுவேன். ஸோ வந்து போட்டு நம்ம நிறையா படிக்கிறோங்கிற பேரில் போட்டு ரொம்ப குழப்பிக்கிட்டு படிக்கக்கூடாது. ஒரு நாளைக்கு 1 lesson படித்தாலும் நல்ல தெளிவாக நிதானமாக அடுத்த தடவை திருப்பி பார்க்கும்போது புதுசாக படிக்காத அளவுக்கு நம்ம படிச்சுக்கணும். ஸோ ஒரு நாளைக்கு 1 lesson மட்டும்தான் என்னுடைய டார்கெட்டை, அதை தான் நான் போட்டிருக்கேன் பாருங்கள். 7 days டார்கெட்டு, 10th தமிழ் மொத்தமாக 7 lessons மட்டும்தான் நான் படிக்க போகிறேன். அடுத்து பாலிட்டி ஹிஸ்ட்ரி, பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் 10th பாலிட்டி தான் நான் இந்த வாரமும் படிக்க போகிறேன். அடுத்து ஹிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், குப்தர்கள், அதுக்கப்புறம் வந்து இந்த ரெண்டு டாபிக் மட்டும்தான். ஏன்னா இதுவே கொஞ்சம் பெரிய டாபிக் தான். ஸோ அதனால் இந்த ரெண்டு டாபிக் மட்டும் இந்த வாரத்துக்கு போதும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேக்ஸை பொறுத்த வரைக்கும் 6th நியூ சமச்சீர் புக்கில் உள்ள, அதாவது 3 terms நமக்கு சிலபஸ் ரிலேட்டடாக என்னென்ன டாபிக்ஸ் இருக்கோ அந்த டாபிக் எல்லாத்தையும் இந்த 7 நாளில் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடணும். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வாரத்துக்கான என்னோடய டார்கெட்டை. ஸோ வாங்க, என்னென்னக்கு என்னென்ன லெசன் படிக்கணுங்கிறத உங்ககிட்ட ப்ரீஃபாக நான் சொல்லிடுறேன். 7 days டார்கெட்டை, 10th தமிழ் மொத்தமாக 7 lessons தான் படிக்க போகிறோம், ஒரு நாளைக்கு 1 lesson தான். மண்டே 21st February அன்னைக்கு அமுத ஊற்று, அதாவது முன்னாடி எப்படி என்னோடய ஷெட்யூலில் போட்டிருந்தேன்னா இலக்கணம் தவிர மற்ற பார்ட் எல்லாத்தையும் படித்தோம். பட் இப்போ நம்ம படிக்க போகிறது இலக்கணத்தையும் சேர்த்து தான் படிக்கணும். என்னென்ன படிக்கணும்னா செய்யுள், உரைநடை, விரிவானம், அதுக்கப்புறம் வந்து இலக்கணம், புக் எக்ஸசைஸ். மொத்தமாக 1 lesson எடுத்துகிட்டா 5 headings இருக்கும். எல்லாத்தையும் நம்ம கவர் பண்ணிடணும். புக் எக்ஸசைஸ் அப்புறம் படிக்கலான்னு என்றைக்குமே ஒமிட் பண்ணிடாதீங்க. ஒரு லெசனை படிச்சிங்கன்னா தரவாக படிக்கணும். அந்த ஒரு காரணத்துக்காக தான் ஒரு நாளைக்கு 1 lesson போட்டிருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம ஈஸியாக வந்து
அவங்க 10th வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். அடுத்து டியூஸ்டே 22nd ஃபிப்ரவரி உயிரின் ஓசை, 23rd வெட்னஸ்டே அன்னைக்கு கூட்டாஞ்சோறு, 24th தேர்ஸ்டே நான்காம் தமிழ், 25th ஃப்ரைடே மணற்கேணி, 26th சாட்டர்டே நிலாமுற்றம், 27th சண்டே அன்னைக்கு விதைநல். மொத்தமாக பார்த்தீங்கன்னா 7 லெசன் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. திரும்பவும் நான் சொல்கிறது என்னென்னா, எந்த ஒரு டாப்பிக்கையும் விட்டுறாதீங்க. தமிழை பொறுத்த வரைக்கும் டாப் டு பாட்டம் வரைக்கும் நம்ம வந்து ஃபிங்கர் டிப்பில் இருந்தால் மட்டும்தான் 95 வரைக்கும் நம்மளால் கரெக்டான க்வெஷ்சன்ஸ் வந்து மார்க் பண்ண முடியும். ஸோ வந்து கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு எந்த ஒரு டாப்பிக்கையும் ஒமிட் பண்ணிடாதீங்க. ஒரு நாளைக்கு நம்ம ஒரு லெசன் மட்டும்தான் படிக்க போகிறோம். ஸோ நல்லா நிதானமாக தெளிவாக படிங்க. கஷ்டமாக உள்ள டாப்பிக்கை நோட்ஸ் எடுங்க. சப்போஸ் நான் எடுத்தேன்னா கூட உங்ககிட்ட கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன். அடுத்து மண்டே அன்னைக்கு பாலிட்டியில் என்ன படிக்க போகிறேன்னா, இந்திய அரசியலமைப்பு. இந்த ஒரு டாபிக் பார்த்தீங்கன்னா 6th இருக்குது, 8th இருக்குது, 10th இருக்குது, 12th ஸ்டாண்டர்டில் இருக்குது. இது எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி படிக்க போகிறோம். இந்தியன் கான்ஸ்டியூஷன், இங்கிலீஷ்லேயும் சொல்லிடுறேன். இந்தியன் கான்ஸ்டியூஷன் வந்து 6th செகண்ட் டேர்ம், குடிமக்களும் குடியுரிமைகளும் 8th சோஷியல், இந்திய அரசியலமைப்பு 10th சோஷியல், இந்திய அரசியலமைப்பு 12th. ஸோ இந்த 10th 12th ஃபஸ்ட்டு கம்பைன் பண்ணி படிச்சிருங்க. ஃபஸ்ட்டு இதில் எப்படி படிக்கிறீங்கன்னா, 6th கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க, 8th கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க, அதுக்கப்புறம் 10th and 12th கம்பைன் பண்ணி படிங்க. படிச்சுட்டு நோட்ஸ் எடுங்க. நான் வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷனுக்கு ஆல்ரெடி வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டேன். ஸோ கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் நோட்ஸ் எடுத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நோட்ஸ் எடுத்தவங்களுக்கு படிக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஏன்னா 30 minutes நம்ம ரிவிஷன் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். அடுத்து டியூஸ்டே அன்னைக்கு ஹிஸ்ட்ரியில் என்ன டாபிக் படிக்க போகிறோன்னா, சிந்து சமவெளி நாகரிகம், இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், 6th ஸ்டாண்டர்ட், 9th and 11th, 3 ஸ்டாண்டர்டில் இந்த டாபிக் இருக்குது. இதுக்கும் பார்த்தீங்கன்னா நான் வீடியோஸ் வந்து ஏற்கனவே ப்ரொவைட் பண்ணிட்டேன். ஸோ புதுசாக இப்போ தான் என்னோடய சேனலில் பார்க்குறீங்கன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், என்னென்ன டாபிக்ஸ் நான் கொடுத்துருக்கணும் அந்த டாப்பிக்கான வீடியோஸ் வந்து என்னோடய பிளேலிஸ்ட்டில் இருக்குது. ஜஸ்ட்டு நீங்கள் இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் நோட்டு மெயின்டைன் பண்ணி அந்த வீடியோஸில் உள்ள ஷார்ட் நோட்ஸை ஃபஸ்ட்டு காப்பி பண்ணுங்கள். காப்பி பண்ணிவிட்டு கண்டிப்பாக உங்கள் கையில் ஸ்கூல் புக் இருக்கணும். ஸ்கூல் புக்கை படிச்சுட்டு அதுக்கப்புறம் வீடியோஸை பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அடுத்து வெட்னஸ்டே அன்னைக்கு பாலிட்டி, 10th ஸ்டாண்டர்டில் சென்ட்ரல் கவர்மெண்ட் மத்திய அரசு படிக்க போகிறோம். 10th ஸ்டாண்டர்டை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு 3 லெசன் ரொம்பவே முக்கியமான லெசனுங்க. ஏன்னா அதை நம்ம ஒமிட் பண்ணவே கூடாது. ஃபஸ்ட் லெசன் பார்த்தீங்கன்னா இந்தியன் கான்ஸ்டியூஷன், செகண்ட் லெசன் வந்து மத்திய அரசு, 3rd லெசன் வந்து மாநில அரசு. ஸோ இந்த வாரம் வந்து நம்ம இந்த 3 லெசனையும் கம்ப்ளீட் பண்ண போகிறோம். இன்னொரு முக்கியமான விஷயம், யாருமே நீங்கள் புதுசாக படிக்க போகிறது கிடையாது. ஏன்னா ஆல்ரெடி இந்த லெசன்லாம் வந்து நம்ம பழைய ஷெடியூல்லே கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ வந்து ஜஸ்ட்டு நம்ம ரிவிஷன் மட்டும்தான் பண்ண போகிறோம். அதனால தான் வந்து ஒரு நாளைக்கு ஒரு லெசன்னு நான் போட்டிருக்கேன். இந்த ஸ்பீடில் நம்ம போனால் மட்டும்தான் எக்ஸாம்க்குள்ளற நம்ம வந்து சிலபஸில் பாதி போர்ஷனையாவது கவர் பண்ண முடியும். அதுக்கப்புறம் லாஸ்ட்டு ஒரு 10 days வந்து நம்ம ரிவிஷன் மட்டும்தான் பண்ணணும். எப்பொழுதுமே எக்ஸாம் லாஸ்ட்டு மினிட் வரைக்கும் நம்ம வந்து புதுசாக படிச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது. லாஸ்ட்டு ஒரு 10 days படிச்சிங்கன்னா படித்த வரைக்கும் க்ளோஸ் பண்ணிவிட்டு என்னென்ன படித்தோமோ அதை ஜஸ்ட்டு ரீகால் மட்டும்தான் பண்ணணும். அடுத்து தேர்ஸ்டே அன்னைக்கு ஹிஸ்ட்ரி டாபிக் படிக்க போகிறோம், குப்தர்கள், 6th ஸ்டாண்டர்ட், 3rd term, அதேமாதிரி 11th ஸ்டாண்டர்ட்லேயும் இந்த குப்தர்கள் இருக்குது. இதுக்கும் பார்த்தீங்கன்னா நான் வந்து வீடியோஸ் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஃப்ரைடே அன்னைக்கு பாலிட்டி படிக்க போகிறோம், மாநில அரசு, 7th ஸ்டாண்டர்ட், 2nd term, 8th ஸ்டாண்டர்ட்லேயும் இருக்குது. அதேமாதிரி 10th ஸ்டாண்டர்ட்லேயும் இந்த மாநில அரசுங்கிறது இருக்குது. இன்னொரு விஷயம் நீங்கள் நல்லா நோட் பண்ணிங்கன்னா தெரியும், நான் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லியும் வந்து தமிழுக்கு வந்து ஒரு 3 hours ஸ்பெண்ட் பண்ணுங்கன்னு நான் லாஸ்ட்டு வீடியோலேயே சொல்லியிருந்தேன். அதேமாதிரி ஜென்ரல் ஸ்டடீஸ் டாப்பிக்கு ஒரு 4 hours ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் மேக்ஸுக்கு ஒரு 1 hour அல்லது 1.5 hours நீங்கள் கண்டிப்பாக ஸ்பெண்ட் பண்ணியே தான் ஆகணும். என்னோட நான் ஷெடியூல்லே பார்த்தீங்கன்னா அல்டர்னேட்டிவ் டேஸில் தான் போட்டிருக்கேன். அப்படியே கண்டினியூஸாக பாலிட்டினா பாலிட்டி கிடையாது, ஹிஸ்ட்ரினா ஹிஸ்ட்ரி கிடையாது, அந்த மாதிரி என்றைக்குமே படிக்கவே படிக்காதீங்க. நீங்கள் வந்து டைம் ஸ்பிளிட் பண்ணி அப்படி படித்தா மட்டும்தான் நமக்கும் கொஞ்சம் படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ஒரே சப்ஜெக்டை அப்படியே கண்டினியூஸாக படிச்சுட்டே வந்தோம்னா போர் அடிச்சிடும். ஸோ டைம் ஸ்பிளிட் பண்ணி படிங்க. நோட்ஸ் வந்து கண்டிப்பாக ப்ரிப்பேர் பண்ணி படிக்க வந்து பழகிக்குங்க. அப்போ தான் வந்து நமக்கு படிக்கும் போதும் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும், ரிவிஷன் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து மேக்ஸை பொறுத்த வரைக்கும் மண்டே டு சண்டே, அது 1 hour நீங்கள் வந்து எப்பொழுதுமே மேக்ஸுக்குன்னு ஒதுக்கிடுங்க.
சிக்ஸ்த்து நியூ சமச்சீர் புக்கில் என்னென்ன டாபிக் இருக்குன்னா, அதாவது நான் வந்து மூணு டேர்ம்ஸையும் கம்பைன் பண்ணி தான் சொல்கிறேன். ரேஷியோ அண்ட் ப்ரொப்போர்ஷன், ஹெச்சிசிஎஃப் எல்சிஎம், ப்ராஃபிட் அண்ட் லாஸ், மென்சுரேஷன். மென்சுரேஷனை பொறுத்த வரைக்கும் பெரிமீட்டர் அண்ட் ஏரியா இந்த டாபிக் தான் கொடுத்துருக்காங்க. தமிழ்லையும் நான் வேணால் ஒரு தடவை சொல்லிடுறேன். விகிதம் மற்றும் விகித சமம், லாபம் நட்டம், அளவைகள், அளவைகளில் பொறுத்த வரைக்கும் சுற்றளவு மற்றும் பரப்பளவு, இந்த டாபிக்ஸ் எல்லாமே சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் நியூ சமச்சீரில் கவர் ஆகுது. ஸோ இந்த வாரம் ஃபுல்லாக இந்த டாபிக்ஸ் மட்டும் நம்ம வந்து, அதாவது எக்ஸாம்பிள் சம்ம கூட மிஸ் பண்ணாமல் எல்லா சமையும் நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துருங்க. ஏன்னா மேக்ஸ் வந்து ரொம்பவே முக்கியங்க. நான் திரும்ப திரும்ப ரிப்பீட்டடாக சொல்லிகிட்ருக்கிறேன், மேக்ஸுக்கு வந்து வரலன்னு நினச்சிட்டு யாரும் விட்டுறாதீங்க. ரெகுலராக நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கிட்டே இருந்தோன்னா கண்டிப்பாக நம்மளால் ஈஸியாக வந்து மார்க்கு ஸ்கோர் பண்ண முடியும். ஏன்னா தமிழை பொறுத்த வரைக்கும் 100 மார்க்ஸ், ஆப்டிடியூட் 25. ஸோ சாலிடாக நம்ம வந்து மார்க்கு ஸ்கோர் பண்ணக்கூடிய பார்ட் வந்து அதுதான். ஸோ வந்து எனக்கு மேக்ஸ் வராது, எனக்கு ஒர்க் அவுட் பண்ணாலும் வராது, எனக்கு தெரியாது அப்படின்னு எந்த ஒரு ரீசனும் யாருமே சொல்லாதீங்க. டெய்லியும் ரெகுலர் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓல்டு க்வெஸ்சன் பேப்பர் இருக்கிறவங்க க்வெஸ்சன் பேப்பரில் உள்ள சம்ஸையும் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். நம்ம ரிப்பீட்டடாக ஒர்க் அவுட் பண்ண பண்ண தான் நமக்கு வந்து அது ரொம்ப ஃபெமிலியராகி ஈஸியாக நம்ம வந்து சால்வ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வாரத்துக்கான என்னோடய ஷெட்யூல். திரும்பவும் நான் ஒரு தடவை சொல்லிடுறேன், 7 days வந்து டார்கெட், அதாவது 10th ஸ்டாண்டர்ட் தமிழுக்கு ஒரு நாளைக்கு ஒரு லெசன்னு, மண்டே டு சண்டே வரைக்கும் ஒரு லெசன் மட்டும்தான் நம்ம படிக்க போகிறோம். செய்யுள்ள ஸ்டார்ட் பண்ணி புக் பேக் எக்ஸசைஸ் வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. எந்த ஒரு டாப்பிக்கையும் ஒமிட் பண்ணிடாதீங்க. உங்களுக்கு கஷ்டம்னு நினைக்கக்கூட பகுதிக்கு நீங்கள் கண்டிப்பாக நோட்ஸ் எடுத்து வச்சு படிங்க. நான் நோட்ஸ் எடுத்தேன்னா கண்டிப்பாக அது உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் இந்தியன் கான்ஸ்டியூஷன் படிக்க போகிறோம். அது வந்து 6th செகண்ட் டேர்மில் இருக்குது, 8th, 10th, 12th இந்த டாபிக் வந்து இந்த 4 ஸ்டாண்டர்டில் இருக்குது, அதை கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. அடுத்து இண்டஸ் வேலி சிவிலைசேஷனை பொறுத்த வரைக்கும் 6th, 9th, and 11th இந்த டாபிக்ஸ் கவர் பண்ணிடணும். சென்ட்ரல் கவர்மெண்ட்டை, மத்திய அரசு 10th ஸ்டாண்டர்டில் இருக்குது. குப்தர்களை பொறுத்த வரைக்கும் 6th, 3rd, and 11th ஹிஸ்ட்ரி புக்கில் இருக்குது. மாநில அரசு வந்து 7th, 2nd, 8th, and 10th ஸ்டாண்டர்டில் இருக்குது. அடுத்து நியூ சமச்சீர் புக்கில் வந்து ரேஷியோ ப்ரொப்போர்ஷன், ஹெச்சிசிஎஃப் எல்சிஎம், ப்ராஃபிட் அண்ட் லாஸ், மென்சுரேஷன். மென்சுரேஷனில் வந்து பெரிமீட்டர் அண்டு ஏரியா. முன்னாடியே நான் சொன்ன மாதிரி மேக்ஸுக்கு என்ன பண்ணுங்கள், ஃபார்முலாஸ்க்குன்னு தனியாக, அதாவது மேக்ஸ் வந்து சம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ப்ராப்ளம்ஸை கொண்டு வந்துருங்க. இப்போ மென்சுரேஷன் எடுத்துட்டிங்கன்னா மென்சுரேஷனில் என்னென்ன ஃபார்முலாஸ் இருக்குது அப்படியே ஃப்ரண்ட் பேஜில் கொண்டு வந்துருங்க. அதேமாரி ஹெச்சிசிஎஃப் அண்ட் எல்சிஎம் போட போகிறீங்கன்னா அதில் என்னென்ன ஃபார்முலாஸ் இருக்குது, ஒவ்வொரு டாபிக் வந்து நம்ம கவர் பண்ணும்போது அந்த ஃபார்முலாஸை ஃப்ரண்ட் பேஜில் கொண்டு வந்துருங்க. கொண்டு வந்துட்டிங்கன்னா நீங்கள் எடுத்தோடனே ப்ராப்ளம்ஸ் போடுறதுக்கு முன்னாடி ஃபார்முலாஸை ஃபஸ்ட்டு நல்லா தரோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து சால்வ் பண்ணிங்கன்னா ஈஸியாக வந்து நம்ம ஒர்க் அவுட் பண்ணிடலாம். மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபார்முலாஸ் தெரிஞ்சால் மட்டும்தான் நம்மளால் ஒர்க் அவுட் பண்ண முடியும். ஸோ அதிக கவனம் கொடுத்து ஃபார்முலாஸும் நீங்கள் வந்து ரெகுலராக படிச்சுக்கிட்டே வாங்க. அப்போ தான் வந்து நமக்கு ஈஸியாக வந்து ஒர்க் அவுட் பண்ண முடியும். ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வாரத்துக்கான என்னோடய ஷெட்யூல். கண்டிப்பாக இந்த ஷெட்யூல் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீக் என்ன ஷெட்யூலுங்கிறத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச்.